உத்தரப்பிரதேசத்திலிருந்து ராமேஸ்வரம் வந்த பெண் துறவி தமிழ்நாட்டில் ராமர் பெயரை சொன்னதால் தன்னை மர்ம நபர்கள் தாக்கியதாக புகார் அளித்த நிலையில் அவரை கற்களை கொண்டு காரை தாக்கி நாடகமாடியது அம்பலமாகியிருக்கிறது. உத்தரப்பிரதேசத்திலிருந்து ராமேஸ்வரம் நோக்கி ஷப்ரா பதக் என்ற பெண் துறவி நடைப்பயணமாக வந்து கொண்டிருந்தார். இவருக்கு துணையாக காரில் இவரது தந்தை மற்றும் சகோதரர் வந்தனர். இவர்கள் பரமக்குடி அருகே கடந்த 9ஆம் தேதி வந்தபோது காரை அடையாளம் தெரியாத நபர்கள் சிலர் மறித்து ராமரை பற்றி கடுமையாக பேசி காரில் இருந்த ராமர் கொடியை முறித்ததாகவும் கார் கண்ணாடியை உடைத்து பெண் துறவியை தாக்கியதாகவும் புகார் எழுந்தது. தமிழ்நாட்டில் ராமர் பெயரை கூறினால் தாக்குவதாகவும் அங்கு வந்த காவல்துறையிடம் பெண் துறவி கூறினார். உத்தரப்பிரதேச பெண் துறவி தாக்கப்பட்ட செய்தி வேகமாக பரவிய நிலையில் தாக்குதல் நடத்தியவர்களை கைது செய்ய வேண்டும் என்று கடந்த 10ஆம் தேதி பாஜகவை சேர்ந்தவர்கள் காவல்துறையிடம் வலியுறுத்தினர். தாக்கப்பட்டதாக கூறப்படுவது தொடர்பாக பெண் துறவி பரமக்குடி காவல் நிலையத்தில் எந்தவித புகாரும் அளிக்கவில்லை. எனினும் பரமக்குடி காவல்துறையினர் பெண் துறவி சென்ற இடங்களில் நேரில் ஆய்வு செய்தனர். அந்த பாதையில் உள்ள சிசிடிவி காட்சிகளை காவல்துறையினர் சோதித்த போதுதான் உண்மையில் நடந்தது என்ன என்பது தெரிய வந்தது. பெண் துறவியின் சகோதரர் காரிலிருந்து கற்களை எடுத்து சாலையில் வைத்ததோடு கார் கண்ணாடியை உடைத்து ராமர் கொடியை முறிக்கும் காட்சிகள் சிசிடிவியில் தெளிவாக பதிவாகியிருந்தது. அந்த வீடியோ காட்சிகளை பெண் துறவியிடமும் பாஜக பொறுப்பாளர்களிடமும் காட்டி காவல்துறையினர் விசாரித்து உள்ளனர். பெண் துறவி மீது எந்த தாக்குதலும் நடக்காத நிலையில் நடக்காத ஒன்றை நடந்ததாக கூறி வதந்தி பரப்பிய பெண் துறவி அவரது தந்தை மற்றும் சகோதரர் மீது காவல்துறையினர் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்தனர். சிசிடிவி வீடியோவின் அடிப்படையில் கைது செய்ய வாய்ப்புள்ளதாக தகவல் வெளிவரவே மாவட்ட காவல்துறையிடம் மூவரும் மன்னிப்பு கேட்டுள்ளனர். ராமேஸ்வரத்தில் 2 நாள் பயணமாக வந்த பெண் துறவி ஷப்ரா பதக் அவசரமாக சாமி தரிசனம் செய்துவிட்டு உடனடியாக புறப்பட்டுச் சென்றார். சிசிடிவி காட்சிகள் மட்டும் இல்லை என்றால் உத்தரப்பிரதேச பெண் துறவியின் நாடகம் வெளிவராமலேயே போயிருக்கும். இந்நிலையில் உண்மை சரிபார்ப்பு செய்திகளை அளிக்கும் முகமது ஜுபைர் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பெண் துறவி வழக்கு பதிய வைக்க முயன்ற பொய்யையும் ராமநாதபுரம் காவல்துறையின் நடவடிக்கையையும் குறிப்பிட்டு பதிவிட்டுள்ளார். புதிய தலைமுறைக்காக ராமநாதபுரத்திலிருந்து செய்தியாளர் ஆனந்தன்.